காவிரி விவகாரம் தொடர்பாக சந்திக்க நேரம் ஒதுக்கும்படி கர்நாடக முதல்வர் சித்தராமையாவுக்கு முதல்வர் பழனிசாமி கடிதம் எழுதியிருந்தார். இது தொடர்பாக சித்தராமையா கூறுகையில், தமிழக முதல்வரின் கடிதம் கிடைத்ததாக தெரிவித்தார். சட்டசபை தொடர் நடப்பதால் பழனிசாமியை சந்திப்பது குறித்து உடனடியாக முடிவெடுக்க முடியாது என்றும் சித்தராமையா கூறினார். கர்நாடக முதல்வரை தமிழக முதல்வர் சந்திக்க இருப்பது வரவேற்கத்தக்கது என ஸ்டாலின் கூறியுள்ளார். ஆனால் விவசாய சங்கத்தினரையும் அனைத்து கட்சி தலைவர்களையும் ஒன்றிணைத்து மத்திய அரசிடம் அழுத்தம் தர வேண்டும் என குறிப்பிட்டார். கர்நாடக மாநிலத்தினுடைய முதலமைச்சரை தமிழக முதலமைச்சர் அவர்கள் இப்பொழுதாவது சந்திக்க போகிறாரா இல்லையா என்பது வேறு விவகாரம். அது முடிவாகி இருக்கிறதா என்பது தெரியாது. ஆனால் சந்திக்க இருப்பதாக ஒரு செய்தி வந்திருப்பது உள்ளபடியே வரவேற்கப்பட வேண்டிய ஒன்று. கர்நாடகாவிலிருந்து ஒரு டிஎம்சி தண்ணீர் கூட கிடைக்கப் போவது இல்லை என ராமதாஸ் கூறியுள்ளார். காவிரி நீருக்காக கர்நாடக முதல்வருடன் தமிழக முதல்வர் பேச்சுவார்த்தை நடத்துவது ஒரு பைசாவிற்கு கூட பிரயோஜனம் இல்லை என்றார். 152 ஆண்டுகளுக்கு பின் நடக்கும் அரிய வகை சந்திர கிரகணம் துவங்கியது. சந்திர கிரகணம், சூப்பர் நிலா, சிவப்பு நிலா என்ற 3 அரிய நிகழ்வுகளுடன் இந்த சந்திர கிரகணம் நடைபெறுகிறது. மாலை 5:18 மணிக்கு கிரகணம் துவங்கியது. இந்த சந்திர கிரகணத்தை வெறும் கண்களால் பார்க்கலாம் என ஆராய்ச்சியாளர்கள் கூறினர். சந்திர கிரகணத்தை பார்க்க சென்னை மெரினா கடற்கரை உள்ளிட்ட இடங்களில் மக்கள் திரண்டனர். இதுபோன்று ஒரு சந்திர கிரகணத்தை இனி 2028 ஆண்டில்தான் பார்க்க முடியும். ஆர்கே நகரில் நடந்த இடைத்தேர்தலுக்கு 3.2 கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் கமிஷன் கூறியுள்ளது. வழக்கமாக இடைத்தேர்தல் நடத்த 70 லட்சம் ரூபாய் செலவாகும். ஆர்கே நகர் தேர்தலுக்கு வழக்கத்தை விட 3 மடங்கு கூடுதல் செலவாகியுள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளது. தேர்தலின் போது பறக்கும் படையினரால் பறிமுதல் செய்யப்பட்ட 27 லட்சம் ரூபாய் உரிய நபர்கள் கணக்கு காட்டியதால் ஒப்படைக்கப்பட்டது. சென்னை எழும்பூரில் உள்ள கோஆப் டெக்ஸில் அமைச்சர் ஓஎஸ் மணியன் பன்னாட்டு வணிக விற்பனையை துவக்கி வைத்தார். பார்லிமெண்ட் மற்றும் சட்டசபைக்கு ஒரே நேரத்தில் தேர்தல் வந்தால் வரவேற்பேன் என்றார் ஓஎஸ் மணியன். இந்தியாவில் ஒரே நேரத்தில் நாடாளுமன்றத்திற்கும் சட்டமன்றத்திற்கும் தேர்தல் நடத்துவது என்பது இந்திய பொருளாதாரத்திற்கும் அரசு பணியாளர்களுடைய கால விரயத்திற்கும் எடுக்கப்படுகிற நல்ல தீர்வு. இதை நான் என்னை பொறுத்தவரை தனிப்பட்ட முறையில் நான் வரைகிறேன். மேகாலயா சட்டசபை தேர்தல் பிரச்சாரத்தை காங்கிரஸ் தலைவர் ராகுல் துவங்கினார். இதையொட்டி ஷில்லாங்கில் நடந்த இசை விழாவில் அவர் கவர்ச்சிகரமான ஜர்கின் அணிந்திருந்தார். அதன் விலை 70,000 ரூபாய். ஜிஎஸ்டி வரி விதிப்பு, வேலைவாய்ப்பின்மை, பொருளாதார மந்த நிலைக்காக மோடி அரசை குறை கூறும் ராகுலுக்கு 70,000 ரூபாயில் ஆடம்பர உடுப்பு தேவையா என பாரதிய ஜனதா கேள்வி விடுத்துள்ளது. மோடி 10 லட்சம் ரூபாயில் தைக்கப்பட்ட உடை அணிந்ததை ராகுல் கிண்டலடித்திருந்தார். அதற்கு பதிலடியாக ராகுல் ஜர்கின் விலையை சொல்லி பாரதிய ஜனதா வசைபாட துவங்கியிருக்கிறது. பாம்பன் தீவுக்கும் இலங்கைக்கும் இடையே கடலுக்கு அடியில் உள்ள ராமர் சேது பாலம் எப்போது கட்டப்பட்டது என்பது பற்றி உறுதியான தகவல்கள் ஏதுமில்லை. அண்ணா பல்கலைக்கழகம் மற்றும் சென்னை பல்கலைக்கழகம் இணைந்து நடத்திய ஆய்வில் ராமர் பாலம் 18,400 ஆண்டுகளுக்கு முன்பு உருவானது என்று தெரியவந்துள்ளது. மன்னார் வளைகுடாவின் அடியில் மண் மற்றும் பாறை மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு நடத்தப்பட்ட ஆய்வில் இம்முடிவு எட்டப்பட்டதாக அண்ணா பல்கலைக்கழக கடல் மேலாண்மை நிறுவன பேராசிரியர் ஸ்ரீனிவாசலு தெரிவித்தார். தொழிற்கல்வி படிக்கும் ஏழை மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை 25,000 ரூபாயிலிருந்து 50,000 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. பெற்றோரின் ஆண்டு வருமானம் உச்சவரம்பு 50,000 ரூபாயிலிருந்து 72,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. மாணவர்களின் நலனுக்காக கல்வி உதவித்தொகை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது. பார்லிமெண்ட் கூட்டத்தொடரில் மீனவர்களுக்கு எதிராக இலங்கை அரசு கொண்டு வந்த சட்டத்தை எதிர்த்து குரல் எழுப்புவோம் என லோக்சபா துணை சபாநாயகர் தம்பிதுரை கூறினார். காவிரி மேலாண்மை உடனடியாக அமைக்கவும் வலியுறுத்துவோம் என்றார். தமிழக மீனவர்கள் பாதிப்பு வகையில் மத்திய இலங்கை அரசானது சட்டம் கொண்டு வந்திருக்கிறது. அதை எதிர்த்து அதிலிருந்து அது வாபஸ் பெற வேண்டும் என்ற குரல் நாங்கள் எழுப்புவோம். காவிரி மேலாண்மை உடனடியாக அமைக்க வேண்டும் என்ற அந்த குறிப்பு 3 பிரச்சனை முக்கியமானது. அதுபோல பல்வேறு நம்முடைய நிதி நெருக்கடியை மத்திய அரசு தராதரம் பெறுவதற்கு நாங்கள் ஒரு குரல் கொடுக்கிறோம். முரசொலி நாளிதழில் இனி ஸ்டாலின் என்பதற்கு பதிலாக கழக செயல் தலைவர் என்றே குறிப்பிட வேண்டும் என உத்தரவிட்டுள்ளதாக செய்தி பரவியது. ஆனால் இதை திமுக மறுத்துள்ளது. கழகத்தின் எழுச்சியையும் ஸ்டாலினின் அபரிவிதமான வளர்ச்சி மீது காழ்ப்புணர்ச்சி கொண்ட சில நாளேடுகள் வேண்டுமென்றே விஷமத்தனமான பொய் செய்தியை வெளியிட்டுள்ளதாக கூறியுள்ளனர். திரிபுரா மாநில முதல்வராக 20 ஆண்டுகளாக பதவி வகிப்பவர் மாணிக் சர்கார். மார்க்சிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த இவர்
அடுத்த மாதம் நடக்கவுள்ள சட்டசபை தேர்தலில் தன்பூர் தொகுதியில் போட்டியிடுகிறார். வேட்புமனு தாக்கல் செய்த அவரது சொத்து விவரங்களை பார்த்தால் அதிர்ச்சியடைந்து விடுவீர்கள். மற்ற மாநில முதல்வர்களைப் போல கோடிகளில் புரளவில்லை. மாணிக் சர்க்கார் கையில் இருப்பது வெறும் 1520 ரூபாய். வங்கியில் சேமிப்பு 2410 ரூபாய். அவர் பெயரில் வீடோ நிலமோ எதுவும் இல்லை. முதல்வருக்கான சம்பளத்தை கூட மார்க்சிஸ்ட் கட்சியில் சேர்ப்பிக்கிறார். அன்றாட தேவைகளுக்காக 5000 ரூபாயை சம்பளமாக கட்சி தருகிறது. மாணிக் சர்க்காரின் மனைவி பாஞ்சாலி ஓய்வு பெற்ற அரசு ஊழியர். அவரது சொத்து மதிப்பு சுமார் 33 லட்சம் ரூபாய். ஆப்கானிஸ்தானில் இந்துகுஷ் மண்டலத்தில் புதன் பகலில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவுகோலில் 6.1 பதிவானது. இதனால் டெல்லி மற்றும் அதை சுற்றியுள்ள நகரங்களில் கடும் நில அதிர்வு காணப்பட்டது. வீடுகள் அலுவலகங்களில் இருந்தவர்கள் அலறியடித்து ரோட்டுக்கு ஓடிவந்தனர். பஞ்சாப், ஹரியானா, ஹிமாச்சல், காஷ்மீர் உள்ளிட்ட வட இந்தியாவின் பெரும்பாலான நகரங்களில் நில அதிர்வு உணரப்பட்டது. பாகிஸ்தானில் நில அதிர்வால் வீடு இடிந்து குழந்தை பலியானது. குவைத்திலிருந்து சென்னை விமான நிலையத்திற்கு வந்த ரஃபீஸ் ஐயது என்ற பயணி தங்க பிஸ்கெட்டை தன் பையில் மறைத்து எடுத்து வந்தார். 3.8 கிலோ எடையுள்ள அந்த தங்கத்தின் மதிப்பு 1,16,00,000 ஆகும். சையதிடம் விசாரணை நடத்தப்படுகிறது. கடலூர் மாவட்டம் வடலூரில் வள்ளலார் நிறுவிய சத்திய ஞான சபையில் 147வது தைப்பூச திருவிழா நடைபெற்றது. முதல் ஜோதி தரிசனம் காலை 6 மணிக்கு கரும்பெருந்திரை, நீலப்பெருந்திரை, பச்சை திரை என 7 திரைகள் நீக்கி ஜோதி தரிசனம் காண்பிக்கப்பட்டது. பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு ஜோதி தரிசனம் செய்தனர். தைப்பூசத்தை முன்னிட்டு வடபழனி முருகன் கோவிலில் அதிகாலை முதலே முருகனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றது. சந்தனம், பன்னீர், பால், தேன், பஞ்சாமிர்தம், இளநீர் அபிஷேகங்கள் நடத்தப்பட்டது. பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர். முருகனுக்கு வந்து நாங்கள் மாலை போட்டு வருஷம் வருஷம் ஆண்டாண்டு பால் குடம் எடுப்போம். நாங்கள் வருஷம் வருஷம் இங்கே பால் குடம் எடுக்க வருவோம். போலீஸ் பாதுகாப்பு நல்லதாக இருக்குது.